மக்கள் அந்த புரிதல் வேணுங்கிறது தான் மக்களுக்கு அடிப்படையா இருக்கு. நான் ஒருத்தர் சொல்றேன்னு வைங்க, அதுக்கு நான் அதெல்லாம் அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கை காமிக்க கூடாது, தேடணும். மக்களுக்கு அந்த தேடல் இருந்தால் தான் அவனால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். அதுக்கு தான் நம்ம தேடணும். அவன் தன்னை சுற்றி நடக்கிற அரசியல்வாதிகளை படிக்கணும், யார் யார் என்னென்ன கருத்து என்னென்ன தத்துவம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்தால் சரியாக இருக்குமா. லஞ்சம் ஒழிக்கிறது, லஞ்சம் ஒழிக்கிறோன்ட்டு எல்லாருமே லஞ்சம் ஒழிப்போம் லஞ்சம் ஒழிப்போம்பாங்க. அப்படிலாம் நம்பிடக்கூடாது. இவர் எந்த திட்டம், லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு இவரோட திட்டம் என்ன? சரி, லஞ்சம் ஒழிப்பீங்க எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கணும். என்ன மாதிரியான செயல் திட்டத்தை வச்சு ஒழிப்பீங்க? அது பதில் தெரியல. அப்புறம் என்ன, அவர் வந்து என்ன தொழிக்க போறாரு? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட அந்த புரிதல் மக்களுக்கு வேணுங்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, புரிதல் இருந்தால் தான் நல்ல ஒரு ஆட்சி அமையும். எல்லா நாடுகளுக்கும் அந்த போரில் கலந்துக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த ஒவ்வொரு முதல் உலக போருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அது மன்னராட்சிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு. ரெண்டாவது உலக போருக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, ஹிட்லர் ஒழிக்கணுங்கிற காரணம். இப்படி தான் ஒவ்வொரு உலக போருக்கும் ஒரு காரணம் இருக்கும், அடிப்படை. அந்த அடிப்படை காரணம் மூணாவது உலக போருக்கு இருக்கு. அது என்ன காரணத்தில் வரப்போகுதுங்கிறது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா என்னோட கணிப்புப்படி நியூ வேர்ல்டு ஆர்டரை அவங்க ஃபுல்லாக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த வேர்ல்டு வர கொண்டு வருவாங்க. அது என்னது ஒற்றை உலக ஆட்சி, ஒட்டுமொத்தமா ஒரே கவர்மெண்ட், சிங்கிள் கவர்மெண்ட் ரூலுக்கு கொண்டு வர்றது, ஒரே மாதிரியான போலீஸ் லா, ஒரே மாதிரியான சட்டம், ஒரே மாதிரியான இது. அதுதான் இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டம், நீ என்ன வேணாலும் இருந்துட்டு நான் ஒரே மாதிரியான சட்டம் போடுவேன், நான் மாடு திங்க கூடாது நீ மாடு திங்க கூடாது சொல்றான்ல, அந்த மாதிரி இதுதான் கொண்டு திணிக்கிறான்ல. அந்த இதுதான் உலகம் முழுக்க செய்வானுங்க, புரியுதுங்களா? அந்த தான் நியூ வேர்ல்டு ஆர்டர். அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் என்னைக்கு சாத்தியப்படுதோ அதை சாத்தியப்படுத்துறதுக்காக ஒரு போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் என்னுடைய கணிப்பு. அது இல்லாம இன்னும் அதுக்கு இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. இன்னும் உலக போர் நடக்கலன்னு நினைக்காதீங்க, நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு நமக்கு தெரியறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் நம்ம நாட்டில் நடக்கல, அது வரைக்கும் நமக்கு தெரியல. அது உலகங்களுக்கு இன்னைக்கு அங்க இருக்க பாலஸ்தீன மக்களுக்கு அங்கெல்லாம் நடந்துட்டு சிரியா இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. எப்ப நடக்கலன்னு சொல்ல போறோம், நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு அது நம்ம அங்க தூரமா இருக்கனால நமக்கு வெடிகுண்டு சத்தம் கேட்கல, பக்கத்துல விழுந்துச்சுன்னா கேட்கும் அவ்வளவுதான்.